குண்டு சட்டத்தை வந்து ரத்து செஞ்சிருக்கலாம் தமிழ்நாடு அரசு, எப்படி பாக்குறீங்க? ஓட்டதே தப்பு, அதெல்லாம் ரத்து செய்கிறதுல என்ன பெருமை இருக்குது? அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க இதை பற்றியெல்லாம் நாங்கள் இனிமேல் எந்த காலத்திலையும் போராட மாட்டோம் என்று குடும்பத்தார்கள் வந்து கெஞ்சினார்கள். அதில் வெளியூர்லேருந்து ஆட்களை கொண்டு வந்து போராடுறாங்கன்னு சொல்ல வெக்கம் இல்லை அவங்களுக்கு. பீகார்லேருந்து குட்டி வந்து ஆள் அரசியலுக்கு வேலை செஞ்சீங்க தேர்தலுக்கு. வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று கற்பித்தவன் எவன் கேட்குறான், பதில் வச்சிருக்கீங்களா? உங்களால் உருவாக்க முடியாதை நீங்கள் எப்படி அழிக்கிற உரிமை உங்களுக்கு எவன் கொடுத்ததுன்னு? நீங்கள் விளைநிலங்களை உருவாக்குவீங்களா? 1000 ஏக்கரை பறித்து தொழிற்சாலை கட்டிட்டு போயிடுவேன். எந்த இடத்துலையும் தொழிற்சாலை கட்டலாம், ஆனால் எல்லா இடத்துலையும் விளை நிலம் விவசாயம் பண்ண முடியாதுல, வேளாண்மை செய்ய முடியாதுல. அப்போது வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிட்ற என்னாடு வாழுமா வளருமா முன்னேறுமா? என் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை 1000 கோடியில் ஈட்டிக்கிட்டு போகிற அந்த முதலாளிகள் அந்த நாடு முன்னேறுமா வாழுமா வளருமா? வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிட்றதே வாழ்க்கையா? வாயில் தேனை ஊற்றினாலும் நாங்கள் சாப்பிடுவோம், நீங்கள் காதிலே ஊற்றுறீங்க. அது யாருக்கு பயன்படும்? ஈ எறும்பன்னா குடிச்சிட்டு போவோம், எங்களுக்கு என்ன பயன் இருக்குது? உனக்கு வேலை வாய்ப்பு, 2 கோடி பேருக்கு வேலை, 15 லட்சம் இது, உனக்கு 1000 கொடுக்குறேன், அப்புறம் 500 கொடுக்குறேன், உனக்கு போனஸ் கொடுக்குறேன், மானியம் கொடுக்குறேன், சலுகை கொடுக்குறேன், இலவசம் கொடுக்குறேன், இதெல்லாம் வளர்ச்சி திட்டம்னு கற்பிச்சவை யார்? உனக்கு சாதி மதம் சாராயம் பணம் சாப்பாடு இதான் உன்னுடைய அரசியல் கோட்பாடு, வேற இருக்கா? ஆ, வெக்கம் இல்லாமல் நாங்கள் 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு கட்டுவோம், 50000 ஏக்கரில் கட்டுவோம், என்ன அங்கே என்ன கிரிக்கெட் விளையாடுறத போய் எல்லாரும் பறக்க ஃப்ளைட் வச்சிருக்கியா? அது சரிதான், அது சரிதான், இப்போ தான் அந்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார், நான் வரவே இருக்கிறேன். அது முதல்ல ஆளுநரை மாற்றணும் தான் சொன்னாங்க, நான் அந்த பதவியே தூக்கணுன்றேன், அது அவசியம் இல்லை. செய்தியாளர் சந்திப்புகள் போதெல்லாம் கூட மேயர்லாம் என்ன சொல்கிறாங்க, 90 பணிகள் முடிஞ்சு நீங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டின மாதிரி அண்ணன்ட்ட போய் சிந்திக்கிறா அவர் வருவார், 90 விழுக்காடு வேலை முடிஞ்சிருக்கணும், அந்த இடத்துல நிறுத்துங்கடா வண்டியம்பேன், எங்கடா 90 விழுக்காடு வரும், பொட்டலாக இருக்கடா அப்படின்னு. அது மாதிரி தான் நம்ம ஐயா சொல்கிறார்ல, கொடுத்த வாக்குறுதியில் 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு. நான் 100 எல்லாம் கேட்கல, 10 தான் எழுதி வச்சாது படிங்கய்யா. கப்பு ரொம்ப முக்கியம் பீல், சூதாட்டம் ஆயிடுச்சு, ஆன்லைன் ரம்மி மாதிரி, அது ஒரு பெரிய ரம்மி. என்னடு தான் வந்தது அது, சரி இது விட்டுருங்கன்ட்டேன், அதை போய் பேசினது, அது அவங்களுடைய கருத்து. இந்த மண்ணும் மக்களும் அடிமைப்பட்டு கிடக்கிற போது அதன் விடுதலைக்காக அரும்பாடு ஆற்றிய பெருந்தகை, கற்ற கல்வி பெற்ற செல்வம் அனைத்தையும் இந்த நாட்டு விடுதலைக்காக செலவு செய்த பெருமகன், மண்ணின் விடுதலைக்காக செக்கை இழுத்த செம்மல், மக்களின் மானம் கப்பலில் ஏறிவிடக்கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டிய பெருந்தமிழர், இந்திய பெருநிலத்தின் விடுதலைக்கு போராடிய போதும் தமிழ் நேசன் என்று இதழ் நடத்திய ஏந்தல், எங்கள் அருமை பெரும்பாட்டனார் வ.உ. சிதம்பரனார் அவர்களுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று. ஒரு மகன், அதுவும் ஒரு பிறப்பிலேயே ஒரு செல்வந்தராக பிறந்த ஒரு மகன், எல்லாவற்றையும் இழந்து இந்த மக்களின் உரிமைக்காக விடுதலைக்காக போராடி இவ்வளவு பெரிய ஈகத்தை செய்திருப்பார் என்பது எவரும் கனவிலும் நினைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பெருநாயகன் கடைசி காலத்தில் ஏழ்மை வறுமையில் சிக்கி கிராமம் கிராமமாக சென்று மன்னனை விற்று வாழ வேண்டிய வறுமை நிலைக்கு தள்ளப்பட்ட போதும் அந்த விடுதலை உணர்விலிருந்து விலகிச் செல்லாத பெருந்தகை நம்முடைய பாட்டனார் வ.உ.சி. அவர்கள். அவருடைய நினைவை போற்றுவதில் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் பெருமை அடைகிறோம். எந்த உயர்ந்த நோக்கத்திற்காக அவர்களெல்லாம் களத்திலே நின்று போராடி சிறை சென்று சித்திரவதை அனுபவித்து செக்கிழுத்து இன்னுயிரை ஈகம் செய்தார்களோ அந்த உணர்விலிருந்து ஒரு துளியும் சிறிதளவும் விலகாமல் பிறழாமல் தடமாறாமல் தமிழ் சமூக மேம்பாட்டிற்கு உயர்விற்கு போராடுவோம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்கிறோம். தமிழ் பிள்ளைகள் நாங்கள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் பாட்டனாருக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவோம். தமிழக
குண்டு சட்டத்தை வந்து ரத்து செஞ்சிருக்கலாங்க தமிழக அரசு, எப்படி பார்க்குறீங்க? ஓட்டதே தப்பு, அதெல்லாம் ரத்து செய்கிறதுல என்ன பெருமை இருக்குது? அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க இதை பற்றியெல்லாம் நாங்கள் இனிமேல் எந்த காலத்திலையும் போராட மாட்டோம் என்று குடும்பத்தார்கள் வந்து கெஞ்சினார்கள். அதில் வெளியூர்லேருந்து ஆட்களை கொண்டு வந்து போராடுறாங்கன்னு சொல்ல வெக்கமல்லவங்களுக்கு. பீகார்லேருந்து குட்டி வந்து ஆள் அரசியலுக்கு வேலை செஞ்சீங்க தேர்தலுக்கு. பீகார்லேருந்து குட்டி வந்து இல்லை, நீங்கள் பணம் கட்டி. தமிழனுக்கு எங்கே பிரச்சனைனாலும் தமிழர்கள் நாங்கள் போய் போராடுவோம். அது மாதிரி விவசாய பெருங்குடி மக்களின் பிரச்சனைனா அது எங்கே இருந்தாலும் விவசாயிகள் ஒன்றிணைந்து போராடுவோம், போராடுவாங்க. அதனால் கிருஷ்ணகிரிலேருந்து வந்தாங்க, தருமபுரியிலேருந்து வந்தாங்க, விவசாயி தானே வந்தாங்க. இது ஒரு போக்கு இருக்குது பாருங்கள். மாணவர் பிரச்சனை மாணவர் போராடணும், ஆசிரியர் பிரச்சனை ஆசிரியரை போராடணும், மீனவர் பிரச்சனை மீனவரை போராடிக்கணும். அது ஏன் பிரச்சனை இல்லை? ஒரு பொதுப்படையான ஒரு கேள்வியை வைப்போம், எத்தனை சிப்காடு தொழிற்சாலைகள் இருக்குது? அதெல்லாம் அரசு தான், தனியார் முதலாளிகள் தான். எத்தனாயிரம் இளைஞர்களுக்கு வேலை? அவரோட தான் உட்கார்ந்து தான் தர்க்கம் செய்யணும். வளர்ச்சி என்பது எதுன்னு சொல்லணும்ல. வயிறு நிறைய நான் பசியோடு இருக்கும்போது இங்கே வளர்ச்சியை பற்றி பேசிட்டே இருந்தால் இவ்வளவு எனக்கு என்ன எப்படி இருக்குது? சிப்காடு தொழிற்சாலை எத்தனை இருக்குது தமிழ்நாட்டில்? அதில் எத்தனை ஆயிரக்கணக்கான என் மண்ணின் இளைஞர்கள், என் இனம் சார்ந்த பிள்ளைகள் வேலை செய்கிறாங்க சொல்லுங்கள். அதில் எந்த மாதிரி தொழிற்சாலைகள் உள்ளே இருக்குது? அதனால் என் நிலம் நீரெல்லாம் நஞ்சாயிருக்கா இல்லையா? ஆயிரக்கணக்கான விளைநிலங்கள் ஏக்கர் இப்போ நிலங்களை எடுத்து எடுத்து பறித்து இந்த மாதிரி முதலாளிகளுக்கு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு கேள்வி, வேலை கிடைக்குது இளைஞர்களுக்கு இல்லையா? வேலை கிடைக்குது, வேலை கிடைக்குது, வேலை கிடைக்குது. இந்த வேலையால் என்ன கிடைக்கும் சொல்லுங்கள், பட்டுன்னு சொல்லுங்கள். சம்பளம் கிடைக்கும், சம்பளத்தை வச்சு என்ன செய்வீங்க? நல்லா சாப்பிடுவீங்க. சாப்பாடு எங்கேருந்து வரும்? ஒரு அடிப்படை அறிவு தான் தம்பி. எந்த தொழிற்சாலை அரிசி பறிப்பை உற்பத்தி செய்யும்? அது விளைநிலங்கள் இருந்தானே வரணும். அந்த நிலத்தை பறிச்சுட்டு தொழிற்சாலை தொழிற்சாலை தொழிற்சாலை, வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிட்ற என்னாடு வாழுமா, வளருமா, முன்னேறுமா? என் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை பல ஆயிரம் கோடியில் ஈட்டிக்கிட்டு போகிற அந்த முதலாளிகள் அந்த நாடு முன்னேறுமா, வாழுமா, வளருமா? வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிட்றதே வாழ்க்கையா சொல்லுங்க? கேட்டால் இழப்பீடு கொடுக்குறோம். இழப்பீடு இதற்கு உரிய தொகை, உரிய தொகையும் இல்லை, இழப்பீடு தான், காம்பன்சேஷன் தான் இழப்பீடுங்க. இழப்பீடு யார் கேட்டது? நாங்கள் கேட்டோமா தொழிற்சாலை கொண்டு வந்து எங்களை வளர்த்து விடுங்க, வேலையை கொடுங்க அப்படின்னு? எது வளர்ச்சின்னு முதல்ல பேசி முடிவெடுக்கணும். இப்போ நம்ம பேசுனேன் கேட்டல, எது வளர்ச்சி, எது வளர்ச்சி? மக்கள் கேட்குற நீட்டு வேணும்னு சொல்றாங்க, அதுதான் இப்போ நம்ம வந்து கச்சத்தீவை திருப்பி எடுங்கம்போம், அது கொடுத்தது கொடுத்ததுன்னு சொல்லுவோம். மீத்த நீத்தனை மூடுங்கங்கோ, அது திறந்து அது எடுக்கிறது எடுக்கிறதாங்கோ. எது மக்களுக்கு, மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப இங்கே என்ன நடக்குது சொல்லுங்கள், என்ன நடக்குது சொல்லுங்கள்? எல்லாம் தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான் நடக்குது இல்லையா? மக்களுக்கான அரசியல் எங்கே நடக்குது? இங்கே செயல் அரசியல் சேவை அரசியல் இருக்குதா? உங்கள் மனசான்ற சொல்லிட்டு சொல்லுங்கள். வெறும் செய்தி அரசியல் தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் விளம்பரம் பண்ணிக்கிறது, இத்தனை கோடி இத்தனை இது. செப்டம்பர் 15 வந்து 1000 ரூபா மகளிர் கொடுக்க போகிறவங்களுக்கு ஜனவரியிலேருந்து விளம்பரம் வருது. இதெல்லாம் என்ன இப்படி தான், இது வெறும் செய்தி அரசியல் தான் இவர்களுக்கு. அரசாங்கத்துக்கு வருமானத்தை பெருக்கணுன்ற பேரில் வந்து வளர்ச்சி என்பது என்னன்னு இருக்குது. முதல்ல வளர்ச்சி என்பது எதை நோக்கிய பயணம்னு இருக்கு. ஒரு நாட்டின் குடிகளுக்கு அறிவை வளர்க்கிற கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உயிராகாரம் இருக்கிற நீர், இவையெல்லாம் சரியா சமமா விநியோகிக்கப்படணும். இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நாங்கள் ஒரு பாவமும் செய்யலை. எனக்கு ஏன் கல்வி கற்பதே இவ்வளோ கடினமாக இருக்குது? ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வின்னு இருக்குது. ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம்னு இருக்குது. இது என்ன ஜனநாயகம்? இது என்ன மக்களாட்சி? இது என்ன குடியரசுன்னு சொல்லுங்கள். குடிகளுக்கான அரசா இது? வசதி இருக்கிறவன் நல்ல மருத்துவம் செய்து கொள்ளலாம், வசதி இருக்கிறவன் நல்ல கல்வி நிறுவனங்களை தேடி போய் கல்வி கற்றுக்கொள்ளலாம். அப்படிங்கும்போது இது எங்கே வளர்ச்சி இருக்குது?
எல்லாருக்கும் சரியான சமமான கல்வியை கொடுக்கறதுக்கு நாடு முன் அதை நோக்கி நகருதுன்னா அது வளர்ச்சியை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் சரியான மருத்துவத்தை கொடுக்க ஒரு முதல் குடிமகனுக்கு என்னவோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்கிறதுக்கு இந்த நாடு நகருது அதை நோக்கி கால் எடுத்து வைக்குதுன்னா சரி போகுதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கா? அப்படி இருக்கா? அப்போ எது வளர்ச்சின்னு இருக்குல்ல, எல்லாமே நீங்கள் பிரைவேட்டைசேஷன் ஆக்கிட்டீங்க. தனியார் மையம், தாராள மையம், உலக மய கொள்கை நீங்கள் ஏற்றதில் இருந்து இது சந்தையா நாடா? ஒரு அடிப்படை தானே, பொருளாதாரம் படித்த படிக்கணும்னு இல்லை, ஒரு அடிப்படை கேள்வி தானே. நான் சொல்கிறது சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட எந்த நாடு வாழும் வளரும்? சந்தையில் வியாபாரம் நடக்குமா, வாழ்க்கை நடக்குமா? வர்த்தகம் நடக்குமா, வாழ்க்கை நடக்குமா? வர்த்தகம் முடிஞ்சவொன்னா அந்த முதலாளி கூடாரத்தை கழுவின்ட்டு போவானா போக மாட்டானா? அப்போ என் நாடு சந்தையா இல்லையா? உலக நாடுகள் உற்பத்தி செய்கிற பொருளை விற்கிற ஒரு சந்தையா இல்லையா? அதை வாங்கி நுகர்கிற மந்தைகளாக இந்த நாட்டு மக்கள் நடத்தப்படுகிறார்களா இல்லையா சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அப்போ நீங்கள் எல்லாமே தனியார் மையம், கல்வி தனியார், மருத்துவம் தனியார், சாலை போடுதல் பராமரித்தல் தனியார். சாலைக்கு பேர் என்ன? தேசிய நெடுஞ்சாலை. சாலை தேசத்திட்ட இருக்கா, முதலாளிகிட்ட இருக்கா சொல்லு, நீங்கள் சொல்லுங்கள். ஏதோ குடிநீர் விநியோகம் இருக்கா? தண்ணீரை உறிஞ்சி விற்கன்னு எப்படி அனுமதிச்ச? தண்ணீர் மனித தேவை மட்டுமா, மானுட தேவை மட்டுமா, இல்லை உயிரை உலக உயிர்களின் உயிர் தேவையா? மற்ற உயிர் கேட்க முடியாது. நான் கேட்பேன் எனக்கு ஒரு போத்தல் தண்ணி கொடுங்கன்னு, அது என்ன பண்ணும்? இதெல்லாம் எப்படி கொண்டு வந்தீங்க, இதெல்லாம் எப்படி கொண்டு வந்தீங்க? இதெல்லாம் வளர்ச்சியை நோக்கி பயணமா? எத்தனை நாளைக்கு நீங்கள் தண்ணீரை வித்துற முடியும் தம்பி? எல்லாமே தனியார் தான் சிறப்பாக நிறைவிப்பாருனா அரசு இதுக்கு அதுக்கு எதுக்கு 10,000 கோடி இப்போ செலவழித்து தேர்தல், அப்போ தேர்தலில் நீங்கள் போட்டி போடணும், நாங்கள் வரிசை நின்று வாக்கு செலுத்தணும், எதுக்கு அந்த அமைப்பு, அந்த கட்டமைப்பு எதுக்கு? அது தேவையில்லையே. டெண்டர் விட்டுற வேண்டியதானே. ஏலம், இந்தியாவின் கடன் 150,000 கோடி, 150,000 கோடி, 150,000 கோடி ஏலம். ஏழாவது மதிப்பு வந்து 150,000 கோடி எடுக்கிறவர் யார்? அவர் 200,000 இவர் கேட்குறாரு, அவர் கொடுத்துட்டு போ, அவர் ஒரு 5 வருஷம் ஆகட்டும். எல்லாமே அதானி அம்பானி தான் சிறப்பாக விநியோகம் பண்ணுவார்கள். மின் உற்பத்தி விநியோகம் அவர் தான் சிறப்பாக செய்வார். துறைமுகத்தை அவர் தான் நல்லா நடத்துவார், கட்டுவார். அவர் தான் வானூர்தி நிலையத்தை நல்லா நடத்துவார், கட்டுவார். அப்போ நீ என்ன, வேலை என்ன? கமிஷன் வாங்கிட்டு கையெழுத்து போடுறதா? என்னது இது? அதில் ஒரு வெட்டி பேச்சு. இதில் வந்து வளர்ச்சி பற்றி பேசுறது. யாரோட வளர்ச்சி? யாருக்கான வளர்ச்சி? யாருக்கான கட்டமைப்பு? மக்களுக்கானது எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? கொரோனா நேரத்தில் ஒரு இடத்துல இன்னொரு இடம்பெயர போக்குவரத்து வச்சுருந்தீங்களா? நடந்து வந்தோம், வழியிலே பிரசவம் ஆகிப்புள்ள செத்து போச்சு, இறந்த பணத்தை தோல் தூக்கிட்டு வர்றதை நீங்கள் பார்த்தது இல்லையா? இருக்காலே காணொலியில் காட்டவா? அப்போது ஒரு நாட்டுக்குள்ளே ஒன்றா இங்கிருந்து இடம்பெயர முடியாது, போக்குவரத்து இல்லை, உனக்கு சொந்தமாக ஒரு ஃப்ளைட்டு கிடையாது, வெக்கி கேவலம். வளர்ச்சியெலாம் பேசக்கூடாது. நீங்கள் உக்ரைன்லேயும் ரஷ்யாவுக்கும் சண்டை சிக்கிக்கிட்டா நம்ம பிள்ளைய கூட்டி வர்றதுக்கு உனக்கு ஃப்ளைட் இல்லை. இது மாதிரி உலகத்தில் சின்ன சின்ன நாடுகள்லாம் எப்படி இருக்குது? என் நாடு என்ன பாருங்கள், இவ்வளோ பெரிய நாடு, ஒரு வல்லாதிக்கம். நாங்கள்லாம் வல்லாதிக்கம், நாங்கள் பெரிய துணை கண்டம், சொந்தமாக ஒரு விண்ணூறுதி இல்லை. ஆ, வெக்கம் இல்லாமல் நாங்கள் 5,000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு கட்டுவோம், 50,000 ஏக்கரில் கட்டுவோம், என்ன எங்கே கிரிக்கெட் விளையாடுறத போய் எல்லோரும் பறக்க ஃப்ளைட் வச்சிருக்கியா இந்தியன் ஏர்லைன்ஸ்னு வச்சுருந்தா, யார்கிட்ட வாங்கின? டாட்டா. திருப்பி அவர்கிட்ட எடுத்துட்டு வந்துட்டேன். எங்கே தொடங்கினியோ அங்கேயும் முடிச்சுட்டேன். ஏன் அந்த போக்குவரத்து அரசு நடத்துனா அதில் வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு அரசு பணி வரும், அரசு அந்த போக்குவரத்தால் அரசுக்கு லாபம் வரும், அதெல்லாம் நீங்கள் செய்கிறதில்ல. இப்படி பாருங்களேன், நீங்கள் கிரானைட் கற்களை எடுக்கிறீங்கள, அது பூமியில் தங்கத்துக்கு இணையான மதிப்பு, தங்க வைரத்துக்கு இணையான மதிப்பு மிக்க கற்கள் இருக்குல்ல, சலவை கற்கள், அதையும் அரசு எடுக்கக்கூடாது, அரசு வெட்டி விற்கக்கூடாது, அதனால் 1,000 பேருக்கு வேலை, அதை முறைப்படுத்தி இவ்வளோதான் வெட்டணும் இவ்வளோன்னு அரசு வைக்கலாம்ல. அது ஏன் தனியார் முதலாளி? மண்ணின் வளங்கள் மக்களுக்கானதானே, அது ஏன் முதலாளிக்கானதாகுது? எப்படி உங்களால் வளர்ச்சின்னு பேச முடியுது? வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று கற்பித்தவன் எவன் கேட்குறான்? பதில் வச்சிருக்கீங்களா? உங்களால் உருவாக்க முடியாதை நீங்கள் எப்படி அழிக்கிற உரிமை உங்களுக்கு எவன் கொடுத்ததுன்னு? நீங்கள் விளைநிலங்களை உருவாக்குவீங்களா? 1,000 ஏக்கரை பறித்து தொழிற்சாலை கட்டிகிட்டு போயிடுவேன், எந்த இடத்துலையும் தொழிற்சாலை கட்டலாம், ஆனால் எல்லா இடத்துலையும் விளைநிலை விவசாயம் பண்ண முடியாதுல்ல, வேளாண் அமைச்சிக்க முடியாதுல்ல. அப்போது அரசு பெரம்பு கடங்கள் இல்லை, விளைச்சலுக்கு பயன்படாத கரடுகள் இல்லை, அங்கே போய் கட்டிக்க உனக்கு தொழிற்சாலை. நாங்கள் கேட்டால் பேசு, அப்புறம் பேசு, குண்டாசு போடு, தண்டாசு கூட போடு, என்னத்தையோ போடு. காலங்காலமாக எத்தனை தலைமுறையாக நாங்கள் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி எனது முன்னோர்கள் உழுது விளைச்சி தெல்லு புழுதி ஆக்கி அதை விளைநிலமாக மாற்றிருக்காங்கிறது அது ஒரு வரலாறு. திடீர்னு பறிச்சுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் கொடுமை. இது சும்மா வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு வாயில் தேனை ஊற்றுனாலும் நாங்கள் சாப்பிடுவோம், நீங்கள் காதிலே ஊற்றுறீங்க. அது யாருக்கு பயன்படும்? ஈ எறும்புனா குடிச்சிட்டு போவோம், எங்களுக்கு என்ன பயன் இருக்குது?
உனக்கு வேலை வாய்ப்பு 2 கோடி பேருக்கு வேலை, 15 லட்சம் இது, உனக்கு 1000 கொடுக்குறேன், அப்புறம் 500 கொடுக்குறேன், உனக்கு போனஸ் கொடுக்குறேன், மானியம் கொடுக்குறேன், சலுகை கொடுக்குறேன், இலவசம் கொடுக்குறேன், இதெல்லாம் வளர்ச்சி திட்டம்னு கற்பிச்சவன் யாரு? உனக்கு என்ன அரசியல் கோட்பாடு இருக்குது? சாதி மதம் சாராயம் பணம் சாப்பாடு, இதுதான் உன்னுடைய அரசியல் கோட்பாடு, வேற இருக்கா? இந்த நாட்டு திட்டங்களை நீங்கள் நினைவில் இருந்து கொஞ்சம் உங்கள் நினைவு தரந்து எண்ணி பாருங்கள். இலவசம், சலுகை, போனஸும், மானியம், இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா? இருக்கா? அப்புறம் இதெல்லாம் சாதனைன்னு பேசிட்டு வர்றது, இதெல்லாம் வளர்ச்சின்னு பேசிட்டு இருக்கிறது. என்னிட்ட தான் வந்து அது சரி விட்டுருங்கன்ட்டு அதை போய் பேசினது, அது அவங்களுடைய கருத்து. அவங்க மட்டுமே சொல்கிறாங்க, அவங்க காங்கிரஸில் இருக்கும்போது பதிவு பண்ணது, அது அவங்க கட்சி தலைமையே சொல்லுது, நாடே சொல்லிச்சு நாங்கள் டெரரிஸ்ட் மூமெண்ட்டு, ராஜீவ்காந்தியை நாங்கள் கொல்லலைன்னு 35 வருஷமாக சொன்னோம், நீங்கள் நம்பலை. ஆமாம், நாங்கள் தான் கொன்னோன்னு சொன்னோம். இல்லை, அது எப்படி இவர் கிளைம் பண்ணுறாரு? நீ 35 வருஷமாக நான் இல்லைன்னு, நீ கொண்டுட்டேன் என்ன? ஆமாம், நாங்கள் தான் கொன்னோன்னே. இல்லை இல்லைங்கிற கொல்லாத இயக்கத்துக்கு எதுக்கு பார்த்து தடை விதிச்ச? அதுக்கேப்ப தீவிரவாத இயக்கம்னு பழி சுமத்தினேன். அந்த தடைங்கிறது அது வந்து ஒரு தேசிய இனத்தின் மீது சுமத்தப்பட்ட அவமானம் தம்பி. வயிற்றில் குழந்தையோடு போனாலும் அந்த குழந்தை இருக்கல, சிசு இருக்குல்ல, கருக்குல, அதுவும் தீவிரவாதியாக தான் பார்க்கப்படுது. கை குழந்தையோடு போனாலும் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு எங்களை இறங்க விடுறதில்ல, நடுக்கடலை தத்தளிக்க விடுது. எல்லா நாட்டு சிறைகளையும் நாங்கள் இருக்கோம், தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா, எல்லா நாட்டு சிறையிலையும் இருக்கோம் நாங்கள். இப்போ இருக்கோம், காரணம் இந்த தடை தான். அப்போ இது எவ்வளோ காலத்துக்கு இருக்கும் பாருங்கள், 35 ஆண்டுகளாக இதே பிரச்சனை, இதே பேச்சு. எப்படி டெரரிஸ்ட் மூமெண்ட்னு சொல்லுவீங்க? அதை சொல்லுங்க, எப்படி டெரரிஸ்ட்டு? ஒரு ஒரு நாட்டின் அதிபர் தன் நாட்டு இராணுவத்தை அனுப்பி அந்த நாட்டு மக்களை, எத்தனாயிரம் பேருக்கு மேலே அது கொலை செய்யப்பட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் அந்த கதை, திருப்பி பேசுனீங்கன்னா அது பெரிய வரலாறு. அது பேசாமல் திடீர்னு வந்து ஒரு மரணம் உங்களுக்கு வன்முறை தீவிரவாதம்னா, பல்லாயிரக்கணக்கான இனத்தின் மரணத்தை எப்படி தம்பி எடுத்துக்கிறது? அதை எப்படி எடுத்துக்கிறது? அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய புரிதல் அவ்வளவுதான், அதை போய் பேசிட்டுக்க வேண்டியது இல்லை. அதெல்லாம் நாங்கள் எழுதியா கடந்து போவோம், எங்கள் வேலை அது இல்லை. அறத்தின் வழி நின்றால் நம்ம அப்படிதான் நிற்கணும் தம்பி. ஏன்னா நான் பாதிக்கப்பட்டவன், நான் சொல்லுவேன், என்னுடைய வழி, என்னுடைய ரத்தம், என்னுடைய காயம் கண்ணீர் எனக்கு தெரியினாலும் சொல்லுவேன். பாலஸ்தீனம், இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு எப்படி உருவாச்சுன்னு வரலாறு இருக்குல்ல, அந்த இடத்த கொடுத்தது யார்? அவன் கேட்குறான்ல, பாலஸ்தீனத்தில் ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு இந்த மாதிரி பத்திரிகையாளர் கேட்குறாங்க, நீங்கள் மக்கள் மீது, அப்பாவி மக்களின் மீது நீங்கள் போர் தொடுக்கிறீங்களே, அவங்க மேலே குண்டு வீசுகிறீங்களே அப்படின்னு. அவர்கள் எப்படி அப்பாவி ஆவார்கள்? எங்கள் தாய் நிலத்தை ஆக்கிரமித்த ஆக்கிரமிப்பாளர்கள், அவர்கள் எப்படி அப்பாவிகள்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. இதே தான் எனக்கு நடந்தது. ஈழத்தில் சிங்களர்கள் வம்பாக குடியேற்றங்களை நிகழ்த்தி கொண்டே இருந்தாங்க. எங்கள் அண்ணன் தீவன் இறந்து எவ்வளோ காலம் இருக்கும்? அவர் கொடுத்த கோரிக்கையில் 5 கோரிக்கையில் ஒன்று, வம்படியாக திட்டமிட்டு தமிழர் தாயகத்தில் வந்து சிங்கள குடியேற்றங்கள் நிகழ்த்தப்படுகிறது, அதை தலையிட்டு தடுங்கள்னு ஒரு கோரிக்கை வச்சுருந்தார். என்னையிலேருந்து அது நடக்குது. அன்னைக்கு என்கிட்ட ஒரு படம் இருந்துச்சு, நாங்கள் சண்டை போட்டால் தற்காத்து நின்னோம். இன்றைக்கி அதுவும் இல்லை. இப்போ எவ்வளவு சரசரன்னு அவன் குடியேறி போயிட்டு இருக்கான். 250,000 இராணுவ வீரர்களை, 2 லட்சம் பேர் ஏன் நிலப்பரப்பில் தான் இருக்காங்க. இராணுவ முகாம்கள், இராணுவ வீரர்களின் குடியிருப்புகள், அதான் அந்த அதை வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்லணுமே ஒழிய, ஒருவேளை நான் என் தாய் நிலத்தை நான் மீட்டெடுப்பதற்காக அவனோட சண்டை செஞ்சேன்னா, அதை வன்முறை, அதை தீவிரவாதம், அப்படிலாம் எப்படி உங்களால் பழி சுமத்த முடியுது? அப்படிலாம் அது எப்படி? வலிமை உள்ளவன் செஞ்சால் அது நன்முறை, வலிமையற்றவனை எதிர்த்து போராடி தன்னை தற்காக போறான்னா அது வன்முறை ஆயிடுது. எப்படி இது தமிழக சட்டப்பேரவையின் சிறப்பு சட்டப்பேரவை நடக்குது, ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட மசோதாக்கள்லாம் திரும்பி வந்திருக்கு, அதுக்கு மறுபடியும் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புவதற்காக பல்வேறு கட்சிகள் கலந்துருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? ஆளுநர் பதவி அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் பேசுறாங்க, அந்த பாதையில் எப்படி பார்க்குறீங்க? அது சரிதான் இப்போதான் அந்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார், நான் வரவே இருக்கிறேன். அது முதல்ல ஆளுநரை மாற்றணும்னு தான் சொன்னாங்க, நான் அந்த பதவியே தூக்கணுன்றேன். அது அவசியம் இல்லை. அதை தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட ஆட்டுக்கு தாடி, இது நாட்டுக்கு ஆளுநர், அது ரெண்டும் அவசியம் இல்லைன்னாங்க. இப்போ நமக்கு என்னன்னு கேட்டால், மக்களுக்கு ஒரு அரசை அமைக்கிற உரிமை இருக்குது, மக்களே வாக்கு செலுத்தி தங்களுக்கான அரசை அமைச்சுக்கிறாங்க, அந்த அரசுக்கு முழு அதிகாரம் கொடுத்துட்றாங்க. அது சட்டத்திட்டங்களை
அல்லது தீர்மானங்களை மசோதாக்களை நிறைவேற்றி அதை செயல்படுத்திக்கிறோம். அப்புறம் ஒருத்தர் மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒரு பிரதிநிதி வந்து உட்கார்ந்துக்கிட்டு இதில் கையெழுத்து போட மாட்டேன், அதில் கையெழுத்து போட மாட்டேன், அது போட மாட்டேன்னா அது பெரிய தொல்லை, அது அது பெரிய தொல்லை. அது அந்த பதவியே தேவை கிடையாது. அது எதுக்கு எதுக்கு சொல்லுங்கள்? அது தண்ட கர்மாந்திரம். அது உட்கார்ந்துக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் கருத்து. அவர் ஒரு தனி அரசு நடத்திக்கிட்டு இருக்கார். அவர் அவர் தனி அரசு. சம்பளம் என் காசில் வாங்க வேண்டியது, எனக்கு எதிராக சிந்திக்க வேண்டியது, பேச வேண்டியது. இது கொடுமை. இது அது சரிதான், அவர் சொல்கிறது சரிதான். அது அவசியம் இல்லை, அந்த பதவி அவசியம் இல்லை. சங்கரையாங்கிறவரு ஒவ்வொரு தமிழ் பிள்ளைகளுடைய தமிழ் மக்களுடைய இதயத்திலையும் வாழ்றாரு பார்த்தீங்களா, நிலைத்து. அதை விட அவருக்கு ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் ஐயா நடிகர் திலகத்துக்கு வந்து சிறந்த நடிகர் விருது இந்திய அரசு கொடுக்கல அப்படிங்கிறது இருக்குது. அவர் கையில் இருக்கிறதுக்கு இந்த விருதுக்கு தகுதி இல்லைன்னு அது விலகிக்கிடுச்சு. அது மாதிரி தான் நீங்கள் கொடுக்குற முனைவர் இந்த டாக்டர் பட்டம்லாம் ஐயா சங்கரையாவுக்கு. அவருக்கு நீங்கள் கொடுத்தான்னா கொடுக்கலன்னு இல்லை. சங்கரையாவுங்கிற ஒரு ஒரு போராட்டக்காரர், ஒரு விடுதலை வீரருடைய வரலாறோடு ஒப்பிடும்போது இது ஒன்றுமே கிடையாது. என்னை கேட்டால் நீங்கள் கொடுக்காமல் விட்டுருங்க, அதுதான் அவருக்கு நீங்கள் படுத்துகிற பெருமையாக இருக்கும், கொடுக்குற பெரும் சிறப்பாக இருக்கும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் இப்படி குழந்த மாதிரி கேட்குறீங்க. மோட்டர் பைக் ஓட்டுறதுனாலலாம் ஒரு கட்சி வென்றும்டா, அதெல்லாம் ஒன்று. தம்பி இளைஞர் நலன் விளையாட்டு அதில் இருக்கிறாரு, சரி அது ஓட்டுறாரு, அது ஒரு விளையாட்டு, அவ்வளோதான். விடுங்க அதை போய் போயிடுச்சு. மழைக்காலம் தொடங்கிடுச்சு, வடகிழக்கு பருவமழை தொடங்கிடுச்சு. சென்னையை பொறுத்தவரைக்கும் பல்வேறு பகுதிகளில் வந்து அந்த வாட்டர் அந்த பணிகள் நடந்துருக்கு, மழைநீர் வடிகால் பணி நடந்துட்டு இருக்கு. இன்னும் நோடி போட்டு தான் இருக்காங்க. பல விபத்துகள் கடைசி தடவை ஏற்பட்டுச்சு. இப்போ சென்னை மாநகராட்சி இன்னும் முடிக்காமல் இருக்காங்க. எதிர்த்து போயிருக்கு பார்க்குறீங்கன்னா, முன்கூட்டியே முடிச்சால் தான் விபத்தில் தடுக்கலாம். வரக்கூடிய கடங்கள் நிறைய மழை இருக்குது, அவங்களோட பணி எப்படி ரொம்ப நல்ல கேள்விதான். எத்தனை ஆண்டுகளாக இவர்கள் ஆட்சி செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐயாவே மே மாநகர தந்தையாக இருந்திருக்காருல்ல, அப்போல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க? அதிகபட்சமாக ஒரு 6 மாதம் ஆகுமா தம்பி? போர்க்கால நேரத்தில் ஓராண்டு ஆகுமா? ஓராண்டு ஆகும். அது கழிவு நீர் மழைநீர் வழிந்து ஓட வாய்க்கால் உருவாக்குவதுங்கிறது ஒரு ஓராண்டு ஆகும். அவ்வளோதான். அதுக்காக பல முறை பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு. 10,000 கோடி, 12,000 கோடி, 8,000 கோடின்னு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதில் என்ன பண்ணாங்க? ஆட்சிக்கு வந்த ஒரு 4 மாதத்தில் டக்கு டக்குன்னு தோண்டி தோண்டி போட்டாங்க. நாங்களாம் தெருவில் பார்த்தோம். அதுக்கப்புறம் இது என்னாச்சு? அப்புறம் மூடிட்டாங்க. அப்போ ஆனாலும் மழை பெஞ்சால் தண்ணி நிற்கிது. அப்போது தம்பி, மண்ணை மக்களை வந்து பேரன்பு கொண்டு காதலிக்கிறவன்ட்டு அதிகாரம் போனால் தான் இந்த இதெல்லாம் நடக்கும். எப்படியாவது இந்த மக்களை ஏமாற்றணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டம். இதையெல்லாம் எப்படியாவது மாற்றணும்னு நினைக்கிறவன் நம்ம, அதுக்காக தான் இது தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கோம். இவங்க வந்து ஏமாற்றுவாங்க, மக்களை ஏமாற்றுவாங்க. இது கேட்குறதில்ல. நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன மழை பெஞ்சாலும் போகிறதுக்கு வசதி இல்லை. சாலைகள் வந்து சவக்குழியாக இருக்குது. சாலையாக இல்லை, நீங்கள் உள்சாலை முதன்மை சாலையே அப்படி இருக்குன்னா உள்சாலை எப்படி இருக்கும் பாருங்கள். நாங்கள்லாம் இதுக்குள்ளே புகுந்து வரோம்ல, அங்கேருந்து வர 1 மணி நேரம்னா இங்கேருந்து வர 1 மணி நேரம் ஆகுது. அப்போ உள்சாலை எப்படி இருக்கும்? செய்தியாளர் சந்திப்புகள் போதெல்லாம் கூட மயிலெலாம் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டின மாதிரியே அண்ணன்ட்ட போய் சிந்திக்கிறா. அவர் வருவார், 90 விழுக்காடு வேலை முடிஞ்சிருக்கணும், அந்த இடத்துல நிறுத்துங்கடா வண்டியம்மா, எங்கடா 90 விழுக்காடு வரும், பொட்டலாக இருக்கடா அப்படின்னு. அது மாதிரி தான் நம்ம ஐயா சொல்கிறார்ல, கொடுத்த வாக்குறுதியில் 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு. நான் 100 எல்லாம் கேட்கல, ஒரு 10 தான் எழுதி வச்சாது படிங்கய்யா. இதை சொல்லியிருக்கேன் நிறைவேற்றிருக்கேன், இதை சொல்லியிருக்கேன் இதை நிறைவேற்றிருக்கேன். ஆனால் எவ்வளோ கூட்டுறவு வங்கியில் வந்து நீங்கள் பெற்ற கடனையெல்லாம் நாங்கள் தள்ளுபடி பண்ணிடுறோம். அப்புறம் ஏதாவது நகையை அடை வைக்கணும்னா அடமானம் வச்சுருங்க, நாங்கள் வந்து திருப்பி தரம்லாம் சொல்கிறது யார்? இவங்க தான் அதை நம்பி வச்சவெல்லாம் தெருவில் நிற்கிறான், மீட்க முடியல. இதுமாரி எதுவும் சொல்கிறதான். அதை நம்ம இம்மா எழுதி போடுறதில் சமூக பொறுப்பு முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறோம். படியில் மரணம், படியில் பயணம், நொடியில் மரணம்ன்ட்டு பிள்ளைகள் வந்து பாதுகாப்பாக பயணம் செய்யணும், அது ரொம்ப முக்கியம். இந்த வண்டியிலேனா இன்னொரு வண்டி,
அவங்க உரிய நேரத்துக்கு பள்ளிகளுக்கு போகிறது அடிக்கடி அலைவரிசைன்னு சொல்லணும், ஃப்ரீக்குவென்சி அது கொஞ்சம் அதிகமாக விடணும். என்னை கேட்டால் நகர்ப்புறங்களில் பேருந்தை தவிர்த்துட்டு சிற்றுந்து அதிகமாக விடணும். அதுதான் நம்ம போக வர சாலைகளில் திரும்ப வசதியாக இருக்கும். தொலைதூர பயணங்களுக்கு நம்ம பேருந்தை பயன்படுத்திக்கலாம். சிற்றுந்துல அதிகமாக 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படி வந்துடுச்சுன்னா பிள்ளைகள் வந்து இடிச்சு பிடிச்சிட்டு ஏறணுங்கிறது ஒன்று இருக்காது. கொஞ்சம் முன்னாடி அது அரசுக்கும் அந்த பொறுப்பும் கடமை இருக்குது, நமக்கு இருக்குது. நம்ம பிள்ளைகள் அது அடிப்படையில் வகுப்பில் சொல்லிக் கொடுக்கணும் ரொம்ப முக்கியம்ப்பா பயணம் செய்கிறது அப்படின்னு. இப்போ பாருங்கள், வளர சின்ன பிள்ளைக்கு கால் ரெண்டும் போச்சுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது யார் அதில் ஒரு பெருமையும் இல்லை. நம்ம பிள்ளைகள் தொங்கு இப்போ புரிஞ்சுக்கணும், அப்படி தொங்கிக்கிட்டு இப்படி வர்றதில் வந்து ஒரு பெருமையும் இல்லை. எப்படி பார்த்தாலும் உயிர் ரொம்ப உன்னதமானது, ரொம்ப முக்கியம். அதில் கவனமாக இருக்கணும். ஒரு வேளை கால் போயிட்டுது, சரி இப்போ தலையில் அடிபட்டுருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ அதனால் கவனமாக இருக்கணும். கப்பு ரொம்ப முக்கியம் பீல். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. முன்னாடி ரசிச்சு பார்ப்பேன் விளையாட்டுல. இப்ப இப்போ அதெல்லாம் ஈடுபாடு இல்லை. ஏன்னா எப்போ வீரர்களை ஏழம் எடுத்துட்டீங்களோ அப்போவே முடிஞ்சிட்டு இல்லை. உங்களுக்கு 9 கோடி இவருக்கு 5 கோடிங்கும் போத சூதாட்டம் ஆயிடுச்சு. ஆன்லைன் ரம்மி மாதிரி அது ஒரு பெரிய ரம்மி. மகிழ்ச்சி, நன்றி.